செய்தியாக உங்களிடம் பேச வேண்டும் என்றால் முதல்ல பேசப்போவது, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதை செய்தாலும் கூட மாநில அரசு தடுக்க வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டுறாங்க. உதாரணத்திற்கு, பிரதமர் அவர்கள் இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹர் கர் திரங்கா, ஒரு ஒரு வீட்டிலும் தேசிய கொடி. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் பொதுமக்கள்கிட்ட போய் தேசிய கொடி கொடுக்கிறோம், வீட்டில் ஏத்துங்கன்னு அன்பான ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதுபோல பாரதிய ஜனதா கட்சி ஒரு பைக் ராலி நடத்துறதுக்கு காவல்துறைக்கு அனுமதி கேட்கிறாங்க. அது காவல்துறை வந்து எல்லா இடத்துலையும் அதை வந்து நிராகரிக்கிறாங்க. பைக் ராலி நடத்தினா சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் அப்படின்னு. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி உயர்நீதிமன்றத்திற்கு சென்று அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வாதாடிய பிறகு நீதி அரசர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், குறிப்பாக நம்முடைய சுதந்திர தினத்தன்று அதாவது நாளை யார் தேசிய கொடி எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக செல்லலாம், பைக்கில் பேரணியா போறான், தேசிய கொடியை அவமரியாதை செய்யாம மரியாதையோடு பொதுமக்கள் செய்வதற்கு எந்த இடையூறும் அரசு ஏற்படுத்தக்கூடாது என்பது இன்னைக்கு நம்முடைய உயர்நீதிமன்றம் ஒரு சாட்டையடி தீர்ப்பாக திமுக கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் கோயம்புத்தூரை சார்ந்த நம்முடைய கட்சி நிர்வாகி உயர்நீதிமன்றத்துக்கு போனனால கோயம்புத்தூருடைய கமிஷனர் டெப்டி கமிஷனர் எல்லோருக்குமே இதுல வந்து உயர்நீதிமன்றம் ஆர்டர் கொடுத்திருக்கிறாங்க. நாளைக்கு நம்முடைய தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி பொதுமக்களோடு இணைந்து குறிப்பாக நம்முடைய தேசிய கொடியை எல்லா இடத்திலும் கூட எடுத்துச் செல்ல போகின்றார்கள். தமிழகத்தினுடைய சுதந்திரத்திற்கு பாடுபட்ட தலைவர்களுடைய சம்பந்தப்பட்ட இடத்துல மரியாதை செய்ய போறாங்க. திருவுருவ சிலையா இருந்தா மரியாதை பண்ணுவாங்க, சில தலைவர்கள் தூக்கிலிடப்பட்டிருக்கின்றார்கள் அங்கேயும் மரியாதை செய்வாங்க, சமாதிகள் இருக்கு மரியாதை செய்வாங்க. பொதுமக்களோடு இணைந்து தேசிய கொடியினுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி பாடுபடும். நாளை தமிழகத்தில் கட்சி மாவட்டங்கள் 66 இருக்கு, எல்லாத்திலும் கூட நம்முடைய தொண்டர்கள் பொதுமக்களோடு இணைந்து இந்த பேரணியை நடத்திருக்கிறார். அதற்காக முதல்ல நம்முடைய உயர்நீதிமன்றத்துக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். காரணம், இன்னும் உயர்நீதிமன்றம் அநியாயத்தை பார்த்துக் கொண்டிருப்பது இருக்குது என்பது தீர்ப்பு மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் நம்முடைய திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். பிரதமர் வர்றாங்களா, அதற்கும் அனுமதி இல்லை, அதற்கும் உயர்நீதிமன்றத்திற்கு போய் இதுவாயிட்டு வரணும். தேசிய கொடியை கொண்டு போறதுக்கு அனுமதி இல்லை, இதான் நம்முடைய நிலைமையா இருக்கு. இதை பத்திரிகை நண்பர்களும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். வருகின்ற காலத்தில் திமுக அரசு இதுபோல விஷப்பரீட்சையை பண்ணாம பொதுமக்களுக்கு குறிப்பாக இது போன்ற நிகழ்வு அரசே முன்னாடி வரணும். ஏன், முதலமைச்சர் அவரே தேசிய கொடியை ப்ரமோட் பண்ணணும், அவருடைய அலுவலகத்தில் இல்லத்தில் தேசிய கொடி ஏற்றணும். குறிப்பாக பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டு முதல்வர் அவர்களே மக்கள்கிட்ட பேசணும், பிரஸ் கிட்ட பேசணும், செய்தி குறிப்பு வெளியிடணும், அறிக்கை வெளியிடணும், தமிழக மக்களை உற்சாகப்படுத்தணும். 2.5 கோடி வீட்டிலையும் நீங்க தேசிய கொடி ஏற்றணும் முதலமைச்சர் சொல்லணும். முதலமைச்சர் மௌனம் காக்கிறார், அவர் மௌனம் காக்கிறனால என்ன தேசிய கொடியின் மீது அவருக்கு மரியாதை இல்லையா அப்படிங்கிற எண்ணமும் ஒரு ஐயமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருது. இது நாங்கள் உங்ககிட்ட பேச வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய முதல் செய்தி. அடுத்தது இரண்டாவது செய்தி, இன்னைக்கு நிறைய செய்தி குறிப்பெல்லாம் வெளியிட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ரேப் மர்டர் வந்து அதிகமாக இருக்கு. இன்னைக்கும் ஒரு செய்தி நம்மை மறுபடியும் முழுக்கி இருக்கு, அதையும் கூட உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். திமுகவினுடைய நிர்வாகி சம்பந்தப்பட்டிருக்கார், அதையும் கூட உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு பக்கம் வெஸ்ட் பெங்காலை பத்தி பேசுறோம், வெஸ்ட் பெங்காலுக்கு இவங்களா வெஸ்ட் பெங்காலை பத்தி பேசிக் கொண்டிருக்கின்றோம், அதுல மௌனமா இருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் நடந்திருப்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மருத்துவ மாணவி போஸ்ட் கிராஜுவேட், அதுவும் குறிப்பாக கொல்கட்டா போலீஸுடைய வாலண்டியராக இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்டு, அதுவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இரவு நேரத்தில் செய்திருக்கக்கூடிய அந்த காரியத்தை இந்தியா மன்னிக்கப் போவது கிடையாது. ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையும் தொடர்கறையா இருக்கு, எதையும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதையும் முதலமைச்சர் கவனிக்கிறாரா அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்கு. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி 16ஆம் தேதி மௌன ஊர்வலமாக எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில், ஒன்று கல்கத்தால ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு, தமிழகத்தில் பெண்கள் மீது நடத்தக்கூடிய பாலியல் வன்முறை, இதையெல்லாம் கண்டித்து ஒரு மௌன ஊர்வலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் குறிப்பாக மகளிரணி முன்னிறுத்தி இந்த மௌன ஊர்வலம் நடைபெறும். இது குறிப்பாக மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்கிறது என்பதை நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். இதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தலைமையில் நம்முடைய தமிழகத்தினுடைய மகளிர் அணியினுடைய நிர்வாகிகள் எல்லோரும் எல்லா மாவட்டத்திலும் கூட இதை முன்னெடுப்பார்கள். அது குறிப்பாக இந்தியா முழுவதும் நடப்பதை மக்கள்கிட்ட சொல்லணும், மாநில அரசு செய்யக்கூடிய தவறுகளையும் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேச முடியல, அந்த அதானி அந்த இண்டன்பர்க் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, கோயம்புத்தூர்ல பேசணும், எங்க சென்னை நண்பர்கள்ட்ட பேச முடியல, அது சம்பந்தமாக உங்களுக்கு கேள்விகளாக இருக்கலாம், வேற கேள்விகள் இருக்கலாம், நீங்கள் கேட்கும்போது நாங்கள் பதில் சொல்லணும். நாங்க ரெண்டு விஷயம் தானே, நீங்க தானே கேட்கணும். நேற்றைய தினம் மதுரையில முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் பேசும்போது பாஜக உடனான கூட்டணி தற்கொலைக்கு சமம் மறுபடியும் சொல்லியிருக்காரு, இதை எப்படி பார்க்கணும்? நான் ரொம்ப தெளிவா இருக்கும் இல்லனே, இன்னைக்கு யாராவது ஒருவர் வந்து கூட்டணி வேண்டும் கூட்டணி வேண்டாம்னு யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே ஒரு பய உணர்வை வெளியே அதை காட்டுதுங்கண்ணா. நாங்கள் தெளிவாக எங்க பாதையில போறோம், தேசிய ஜனநாயக கூட்டணி உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டிட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் ஒரு மேடையில் இரண்டு மேடையில் ஒரே குரல்ல பேச ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா தலைவர்களும் கடுமையாக உழைக்கிறோம். 2026 கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படின்னு நம்ம மக்கள் முன்னாடி வைக்கிறோம். இது ஒரு பக்கம் தான், நாங்கள் இன்னொரு கட்சியை பற்றி பேசுறதே இல்லை. நாங்கள் என்ன செய்ய போறோம், என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும். இன்னைக்கு வேறு சில கட்சியினுடைய தலைவர்கள் காலையில் எழுந்திரிச்சு இப்படி மத்தியானம் இப்படி நைட் இப்படி நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் கூட்டணி வைக்க, நீங்களே சொல்லுங்கன்னா
ஒருத்தர் பத்து டைம் நான் கூட்டணி வைக்க மாட்டேன், நாளை காலையில் கூட்டணி வைக்க மாட்டேன், மூணாவது நாள் கூட்டணி வைக்க மாட்டேன், பத்தாவது நாள் கூட்டணி வைக்க மாட்டேன்னா எங்களை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்களான்னு சந்தேகம் எனக்கே வருது. நாங்க வேண்டாம் முடிச்சிட்டோம், எங்க வேலையை பாக்குறோம். அதனால இந்த முன்னாள் அமைச்சர்கள், மதிப்புக்குரிய தலைவர்கள் எல்லாமே சொல்லுகின்ற கருத்து எனக்கே ஒரு காமெடியா இருக்கு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இதுல ஆச்சரியம் திருப்பூர் கூட்டத்துல நான் பேசிய பேச்சு பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் தெரியும், கட்சி நண்பர்களுக்கு தெரியும். இவர்களாகவே திருப்பூர் கூட்டத்தில் அண்ணாமலை அதிமுகவை பத்தி பேசினாரு. நான் அதிமுக என்கின்ற கட்சியை மறந்து ஒரு வருட காலம் ஆச்சு. உண்மையை சொல்ல போனோம், எங்க வேலையை நாங்க செய்யறோம். அவரு மறுபடியும் அதிமுகவை பத்தி திருப்பூர் கூட்டத்தில் பேசியிருக்காரா, நம்ம பதிலடி சொல்லணும்னு ஒரு நாலு அமைச்சர்கள் கிளம்பி இருக்காங்க. அதனால் என்னை பொறுத்தவரை நாங்க எங்கள் இலக்கு திருப்பூருடைய பிரகடனத்தை அண்ணன் பாத்தீங்க, மக்களுக்கு நாங்க என்ன செய்ய போறோம் வச்சுட்டோம், 500 நாள் இருக்கு வேலை செய்ய போறோம். அதனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து எனக்கு நகைச்சுவையை மட்டும்தான் ஏற்படுத்துது. தொடர்ந்து ஏன் பேசுறீங்க நீங்க, ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுங்க, 2024 தனியா நின்றுட்டீங்க, மறுபடியும் ஏன் எங்களை வம்பு கிழக்கின்றீர்கள் என்று தான் நான் கேட்க போறேன். ஜிம்பாவே கிரிக்கெட் டீம் வேர்ல்டு கப் ஜெயிக்கிறோம் அவங்களுக்கு சொல்றாங்க, நான் என்ன இல்லைன்னு சொல்ல முடியும். நேபாள் அன்னைக்கு ஒரு பிரதமர், ஒரு நேபாள் பிளேயர் சொன்னாரு, நாங்க 2000 அடுத்த வேர்ல்டு கப் நாங்க தான் ஜெயிப்போம்னு. இன்னும் ஏதோ ஒரு நாடு சொன்னாங்க என்ன, உகாண்டா சொன்னாங்க அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல 50 கோல்டு வாங்குறேன்னு. ஏன்னா சொல்றவங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கு, நான் போய் சொல்லாதீங்க அப்படி சொல்ல முடியும். அதனால் யாரு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், செய்யட்டும், அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். அதை பற்றி நான் எப்படி கருத்து சொல்றது, உகாண்டா கூப்பிட்டு தம்பி உன் ஸ்ட்ரென்த் இவ்வளவுதான், நீ இருக்கிறதே இவ்வளவு பேர் தான், நேபாளம் மக்கள் தொகை என்ன, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கேன் தெரியாது, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலீங்கண்ணா. நேபாள் அதிக தங்கப்பதக்கங்கள் ஜெயிக்கணுமா, அதை செஞ்சு நல்லா விளையாடுங்க, ஜெயிங்க. ராஜாஜியை விட திறமையானவர் எடப்பாடி பழனிசாமி, துணிச்சிட்டு இல்லாம ஒரு மணி நேரம் நின்று பேசுவார், பொண்ணை என்ன மறுபடியும் கேமுக்குள்ள வரணும்னு நினைக்கிறார், அவர் ஆட்டத்தில் இப்ப இல்ல, அண்ணன் பாக்கிறார் எப்படி ஆட்டத்துக்குள்ள வரலாம் அப்படின்னு. அதனால் நான் ஒரு தலைவரை பத்தி நான் தவறாக சொல்லிங்கன்னா, எல்லாம் முன்னாள் முதலமைச்சர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்கு. அதே போல பொன்னையன் ஐயா அவர்களும் மூத்த அமைச்சர். ஆனால் இந்த கருத்தை நான் எப்படி பாக்கிறேன்னா, ஆட்டத்திற்குள்ளே வர வேண்டும் பாக்கிறேன், அப்படிதான் நான் பாக்குறேன். மத்தபடி அவர் சொன்ன கருத்துக்களை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பலீங்கண்ணா. ஒரு தலைவரை பத்தி இன்னொரு தலைவர் சொல்றாங்க நல்லதோ கெட்டதோ அவர்களுக்குள்ள அது போகும். இன்னொரு ஒரு வாரம் பொறுங்க, வேற வேற தலைவர் விட்டு ஒப்பிடுவாங்க, அப்புறம் மொத்தமா பேசிக்கலாம். ஏன்னா ஆட்டத்துக்குள்ள வரணும் முடிவு பண்ணிட்டு ராஜாஜி ஐயா வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க, அடுத்து புரட்சி தலைவர் ஐயா கூட ஒப்பிடுவாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, மொத்தமா ஒரு வாரம் கழிச்சு பேசிக்கலாங்க. மொத்தமா ஒப்பிட்ட பிறகு எங்க கருத்தை சொல்றேன். மேடம் தம்பி பிரியம், மேடம் சொல்லுங்க. மேடம் நான் சூழல் இருப்பதாகத்தான் நான் பாக்குறேன், நான் சூழல் இல்லை இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப மெச்சூர் ஆயிருக்கு. குறிப்பா வந்து தமிழ்நாட்டில் வந்து தலித் அப்படின்னு ஒரு தலைவர் அடையாளப்படுத்திட்டா மற்ற சமுதாயம் ஓட்டு போட மாட்டாங்களா, அது போன்ற நல்லவர்களுக்கு வாய்ப்பு இல்லையா? நான் கண்டிப்பாக நான் அப்படி பார்க்கல. இதெல்லாம் கக்கனையா வாழ்ந்த பூமி, நல்லவர்களுக்கு இங்கே இடம் இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேங்க. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் 2026 கொஞ்சம் சீட் அதிகமாக கொடுப்பாங்களான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி என்னை பொறுத்தவரை தலித் சமுதாயம் அரசியலில் மேலே வர வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தியாவில் எத்தனையோ இடத்துல பாரதிய ஜனதா கட்சி அந்த வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம். எத்தனையோ இடத்துல நான் உதாரணத்தை சொல்லலாம், ஒரிசாவில் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஒரிசாவுனுடைய முதலமைச்சர் யாருன்னு பாருங்க, பழங்குடி இனத்தை சார்ந்தவர், எஸ்டி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க இன்னைக்கு ஒரிசாவுடைய முதலமைச்சராக இருக்கிறாங்க. இந்தியாவுடைய அரசியலமைப்பு பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி முன்னோடியா இருக்கிறோம். குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருக்கட்டும், பின்தங்கிய சமுதாயம், நம்முடைய பட்டியல் சமுதாயமாக இருக்கட்டும், இந்தியா முழுவதும் அடையாளப்படுத்தியிருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். 12 அமைச்சர்கள், எஸ்சி எஸ்டி மொத்தம் 19, நீங்க எல்லாம் இந்திய நம்முடைய அரசியலமைப்பு சட்டமும் குறிப்பாக நம்முடைய கேபினட்டும் நீங்க பாருங்க. இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர்கள் 2 முறை, ஒரு முறை ராம்நாத் கோவிந்த் ஐயா, எஸ்சி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, திரௌபதி முர்மு அம்மா பழங்குடி இனத்தை சார்ந்தவங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எனக்கு அந்த பார்வை இல்லைங்க, எனக்கு உள்ளடக்கிய பார்வை. அதற்காக தமிழகம் எல்லாமே தயாரா இருக்கு, இந்தியா முழுவதுமே ஒரு தலித் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதரனோ சகோதரியோ உச்சக்கட்டத்துக்கு வருவதற்கு இந்தியா தயாரா இருக்கு. தலைவர்கள் தயாராகணும், ஜாதி அரசியல் பண்றதை குறைச்சிக்கிட்டு நல்ல தலைவர்களை மக்கள் முன்னாடி வைக்கணும். மக்கள் வந்து ஜாதியை பார்க்காம ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நான் திருமாவளவன் சொல்றதை ஏத்துக்கிறேன்னு சொன்னா அப்புறம் அந்த கட்சியில் இருக்கிறதே தப்பா போயிருங்க. இந்த கட்சியில் நாங்க இருக்கிறதே அனைவரும் சமம் என்று. அதனால் தமிழகத்தில் அந்த சூழல் இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன், இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். இல்லைங்க, நான் வரவேற்கிறோம் ஐயா. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி வேண்டும், உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, என்ன கொடுத்திருக்காங்க, குறிப்பாக எஸ்சி எஸ்டியில் கிரீமி லேயர் கொண்டு வரணும். ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு பதிவு. நான் அதான் பிரச்சனை பேசும்போது நான் சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சி எல்லா தலைவர்கள்ட்டையும் கருத்து கேட்கறாங்க. உதாரணத்துக்கு தமிழகத்திலிருந்து விபி துரைசாமி ஐயா பேசிட்டு இருக்காங்க. அதனால் கட்சி ஒரு முடிவெடுத்த பிறகு நான் பேசுறேன். கட்சி ஒரு முடிவெடுத்திருக்கின்றோம், கேபினட் ஒரு முடிவெடுத்திருக்கு, அரசு ஒரு முடிவெடுத்திருக்கு. குறிப்பாக எஸ்சி எஸ்டி சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அன்டச்சபிலிட்டி இஸ் அ கார்னர் ஸ்டோன். அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்துல தான் ரிசர்வேஷன் இருக்கும் தவிர ஏழை பணக்காரன் என்று அம்பேத்கர் ஐயா நினைக்கல. அதை மத்திய அரசு நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இங்கே கிரீமிலேயருக்கு வேலை இல்லை. அதற்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த
பட்டியல் சமூகத்தை சார்ந்த எம்பிக்கள், எம்பிக்கள் எல்லாம் பிரதமர் ஐயாவை பார்த்து பார்லிமெண்ட்ல கோரிக்கை வைக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அறிவுரையாக அறிவுறுத்தலாக எப்படி சொல்லியிருந்தாலும் கூட கிரீமி லேயரை அரசு ஏற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தவித தவறும் இல்லையே. ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய சமுதாயம் தன்னை ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதனால இது பாருங்க, இந்த கிளாரிட்டி ரெண்டு நாள்ல கொடுத்துட்டோம், முற்றுப்புள்ளி சர்ச்சைக்கு இரண்டு நாள்ல வச்சிட்டோம். அதுவும் தெளிவாக அஸ்வினி வைஷ்ணவ் அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள போவது இல்லை. இது எந்த விதத்துல திருமாவளவன் தவறுனு சொல்றாங்க எனக்கு தெரியலங்க. சார், தமிழ் திட்டத்தை பத்தியான நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பல விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக கல்லூரி மாணவிகள், நீங்க அரசு பள்ளியில படிச்சுட்டு போனீங்களா உங்களுக்கு, கல்லூரி மாணவர்கள் அரசு பள்ளியில படிச்சுட்டு போனீங்களா உங்களுக்கு, அந்த மாதிரி அது எதுவும் தவறு கிடையாதுங்கன்னா, எல்லோருக்குமே ஒரு ஸ்காலர்ஷிப்பாக ஒரு இன்சென்டிவாக ஒரு அரசு கொடுப்பதை நாங்கள் எப்பொழுதும் குற்றம் என்று சொல்லவில்லை. ஆனால் இதற்கு கொடுக்கக்கூடிய கவனத்தை கல்லூரிகளில், அரசு பள்ளிகளில் கிடைக்கக்கூடிய கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு முதலமைச்சர் கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. இன்னைக்கு ஸ்டேட் ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ஸ் அப்படின்னு ஒரு சர்வே இருக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். குறிப்பாக ஆல் இந்தியாவில் நம்முடைய மத்திய அரசுடைய எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அதை கொடுக்குறாங்க. மூணாம் கிளாஸ், அஞ்சாம் கிளாஸ், எட்டாம் கிளாஸ், மூணு கிளாஸினுடைய தரம், அவங்க எவ்வளவு பேர் கூட்டல் கழித்தல் அவங்களுக்கு வகுத்தல் தெரியுது அப்படிங்கறதா அந்த சாரம்சம். தமிழ் மொழி ஒரு பேரா ஃபுல்லா படிக்கிறாங்களா, ஆங்கிலம் படிக்கிறாங்களா? இன்னைக்கு தமிழகம் பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவுடைய கடைசி மாநிலமா இருக்கும், அது எங்களுக்கு பிரச்சனையா தெரியுது. அதற்கு முதலமைச்சர் கவனம் கொடுக்கணும். அதனால கோடிக்கணக்கான ரூபாய் எப்படி நம்ம செலவு பண்றோம் கல்வித்துறையில இருந்து அப்படிங்கறது முதலமைச்சர் கையில் இருக்கு. அதனால இன்சென்டிவா கொடுக்கறனா இல்ல பள்ளியினுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு பாடுபடுறான். அதனால் முதலமைச்சர் அதற்கும் கவனம் கொடுக்கட்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். ஆனா முதலமைச்சர் கல்வியினுடைய தரத்திற்கு கவனம் கொடுப்பதாக தெரியல. ஓகே, இப்ப வந்து அடுத்த எலெக்ஷன் நோக்கி போறீங்கன்னா, இப்ப நாங்க ஆட்சியில் இருக்கோம் அப்படின்னா உதாரணத்துக்கு நாங்க எங்களை பற்றி பேச முடியும். ஒரு மீனை தூக்கி கொடுக்கறதுக்கு மீன் பிடிக்கிறத சொல்லி கொடுப்போம், அது எங்களுடைய நோக்கமா இருக்கும். ஒரு மீனை தூக்கி கையில கொடுக்கறதுக்கு ஒரு மீனை எப்படி பிடிப்பது என்பதை கல்வித்துறையில ஒரு சாதனையாக சொல்லி கொடுத்து கல்வி தரத்தை உயர்த்தும். அது ஒரு ஒரு அரசுக்கு விட்டதுங்கண்ணா, அவங்க பாலிசி டெசிஷன் நான் உள்ள போக விரும்பல. அதே நேரத்தில் எங்களுடைய குற்றச்சாட்டையும் பதிவு செஞ்சிருக்கோம், கொடுக்குறீங்களா கொடுங்க, ஆனால் தயவு செஞ்சு கல்வி தரத்தை உயர்த்துங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இதை விட அது முக்கியம். மற்றபடி ஜெகன்மோகன் ரெட்டி அவங்கள பார்த்துக்கங்க, கிங் ஆஃப் ரீபீஸ், எல்லாத்தையும் அள்ளி வழங்கினாரு. அவருடைய நிலைமை என்னாச்சுன்னு நம்ம ஆந்திர பிரதேச எலெக்ஷன்ல பார்த்தோம். அதனால் இதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு உதவும் என்று நினைத்தாலும் கூட கிடைக்கக்கூடிய பயனாளிகள் அவர்களுக்கு வரக்கூடிய பணமா தான் பார்க்கறாங்களோ தவிர, ஏதோ முதலமைச்சர் அவருடைய பர்சனல் கருவூலத்தை திறந்து அறிவாலயத்திலிருந்து அனுப்பி வைப்பதாக யாரும் பார்க்கல. இதெல்லாம் தேர்தலில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். கடைசியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசி மூலமாக என்னை அழைத்திருந்தார்கள். குறிப்பாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய நூறாண்டு கால சாதனையாக 100 ரூபி காயின், 100 ரூபாய் காயினை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மாநில அரசு மத்திய அரசுக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க, மத்திய அரசு அனுமதி கொடுத்திருந்தாங்க. அந்த நிகழ்வுக்கு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஐயா வர்றாங்க. அந்த நிகழ்வில் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பங்கேற்கிறாங்க. ஸோ முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசி மூலமாக அழைத்திருந்தார்கள், இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று அன்போடு அழைத்திருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய அலுவலகத்திற்கும் திமுகவினுடைய அலுவலக செயலாளர் அண்ணன் பூச்சி முருகன் அவங்களும் அனுப்பிச்சிருந்தாங்க பத்திரிகையோடு. ஆனால் எங்களை பொறுத்தவரை இதையெல்லாம் எங்களுக்கு நாங்கள் அரசியலாக பார்க்கப் போவது கிடையாது. காரணம், கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கிடைக்க வேண்டும், அதுக்கு நம்முடைய ராஜ்நாத் சிங் ஐயா வர்றாங்க. அந்த விழாவில் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பங்கேற்போம், நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களும் பங்கேற்பாங்க, நானும் அந்த நிகழ்வில் பங்கேற்போம். காரணம், இது மத்திய அரசே வந்து ஒரு காயினுக்கு சாங்ஷன் கொடுத்து பர்மிஷன் கொடுத்து ஒரு காயின் ரிலீஸ் பண்றது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமையா நான் பார்க்குறேன், கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கிடைத்த பெருமையா பார்க்குறேன். நிறைய நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சித்தாந்த அளவில் கட்சி அடிப்படையில் இருக்கலாம், அது வேறங்க, அது வந்து இன்னைக்கு தேவையில்லாதது. ஆனால் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கின்றார்கள், தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பல காலகட்டத்தில் வேலை செஞ்சிருக்கிறாங்க, உழைத்திருக்கிறாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த நிகழ்வில் பங்கேற்கும் வர ஞாயிற்றுக்கிழமைக்கு சாயந்தரம். அது வந்து மக்களுக்கு நாங்கள் விட்டுறோம். டெலிகம்யூனிகேஷன் குறிப்பாக கரன்சி எல்லாம் மத்திய அரசு கட்டுப்பாடில் இருக்கு, அதுக்குள்ள நான் போக விரும்பலைங்கன்னா, இன்னைக்கு அரசியல் மரியாதை நாங்கள் கடைபிடிக்கணும் ரொம்ப முக்கியம். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசியில் அழைத்த பிறகு, அது வர வேண்டும் என்று சொன்ன பிறகு, அழைப்புதல் கொடுத்த பிறகு, அதுவும் ராஜ்நாத் சிங் ஐயா வருவதற்கு முன்பு அவங்களும் பல இடத்துல பேசிட்டு தான் வந்திருக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அது. அதனால் எப்படி ராஜ்நாத் சிங் ஐயா பெருமையோடு பெருந்தன்மையோடு வர்றாங்களோ, அதே போல திமுகவும் மத்திய அரசிடம் அந்த பெருந்தன்மையை காட்டும் என்று நான் நம்புகின்றேன். சண்டை போற இடத்துல சண்டை போடுங்க, சண்டை போறாத இடத்துல சண்டை போடாதீங்க. ஒரு பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை திறக்கணுமா, அதனால ஏழை மாணவர் நல்லதா தயவு செஞ்சு தொடங்க. என்னெல்லாம் மத்திய அரசு கொடுக்குறாங்க தமிழகத்துக்கு நல்லதோ தடுக்காதீங்க, அந்த பெருந்தன்மையை திமுக காட்டுவாங்கன்னு நாங்கள் நம்புறோம். ஆனால் இதில் நான் அரசியல் பேச விரும்பல. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த நிகழ்வில் பங்கேற்கும் என்பதை பத்திரிகை நண்பர்கள்ட்ட அந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதில் என்னுடைய கடமையாக கருதுகிறேன். என்னென்ன அது வழக்கமாக அண்ணே, ஆளுநரை பொறுத்தவரை எனக்கு இன்னைக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா,
திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் செய்யக்கூடியது எனக்கு அது பிடிக்கலீங்க. நான் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அவங்க பண்றாங்க. ஆளுநர் தேநீர் விருந்து என்பது தமிழக மக்களுக்கு கொடுப்பது. மக்கள் சார்பா 8.5 கோடி மக்களும் ராஜ்பவனுக்கு போக முடியாதுங்கிறதாக எம்எல்ஏ எம்பியை கூப்பிடுறாங்க. ஓட்டு வாங்கியிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சார்பாக தலைவர்களை கூப்பிடுறாங்க. இது யாரும் தனியா மிஸ்டர் அண்ணாமலை வாங்க, மிஸ்டர் செல்லு பெருந்தகை வாங்க, வைகோ ஐயா வாங்க அப்படியெல்லாம் கூப்பிடலீங்க. மக்கள் சார்பாக ஆளுநர் அந்த அதிகார பொறுப்பில் இருக்கிறார். மக்களை கூப்பிடணும், நீங்க எல்லாம் போகணும், ராஜ்பவன் உங்களுடையது. பட் 8.5 கோடி மக்களும் போனா கலாட்டாயிரும், அவள இடம் இருக்காது. அதன் சார்பாக சில பிரதிநிதிகள் போறாங்க. ஆனால் நான் கட்சியாக அதை புறக்கணிக்கிறேன் அப்படிங்கறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தெரியல. நீங்க போங்க, ஆளுநரை சந்திச்சு குறைய சொல்லுங்க, நான் அப்படி பாக்குறேன். அதே தேநீர் விருந்துக்கு போங்க, ஆளுநர்கிட்ட மெமரண்டம் கொடுங்க, ஐயா உங்களுடைய கருத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்ல சொல்லிட்டு வாங்க. அல்லது நேரம் கேளுங்க, ராஜ்பவனுக்கு போங்க, அரை மணி நேரம் டைம் எடுத்து ஆர்கியூ பண்ணுங்க, கேஸ் ஆர்கியூ பண்ணுங்க, ஐயா இதுல நீங்க செஞ்சது உடன்பாடு இல்ல, இதுல உடன்பாடு இருக்கு. அது நாகரிகமான அரசியல். அதை விட்டு விட்டு ஒரு ஒரு தேநீர் விருந்துக்கு நான் போக மாட்டேன்னா இதுல என்ன ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்க விரும்புறேங்கன்னா, இருந்தும் அந்தந்த கட்சியினுடைய கொள்கை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய தலைவர்கள் நாளை நடக்கக்கூடிய தேநீர் விருந்தில் பங்கேற்பாங்க, எம்எல்ஏக்கள் பங்கேற்பாங்க, மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்பாங்க, அழைப்புதல் கிடைத்திருக்கக்கூடியவர்கள் பங்கேற்பாங்க. ஐயா எதுக்கோ சப்சிடி பண்றோங்க ஐயா, இதுல சில 100 கோடி ரூபாய் சப்சிடி பண்ணா என்னங்க ஐயா வந்துடும். மாணவர்கள் படிக்கக்கூடிய பாட புத்தகம் எவ்வளவு சப்சிடி கொடுக்கறோம் ஐயா? 1000 கணக்கான கோடி ரூபாய் மானியமா கொடுக்கறோம். பாடக புத்தகத்தினுடைய விலை ஏற்றத்தை மாநில அரசே பார்த்துக்கொள்ளும்னா முடிஞ்சு போச்சுலங்க ஐயா. இவ்வளவு 3 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடக்கூடிய மாநில அரசு சில 100 கோடி ரூபாய் இல்லையாங்க ஐயா அந்த பணத்தை பிடிக்க போறாங்க. அதனால் அரசினுடைய விளக்கம் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. அதனால் இதை மாணவர்கள்ட்ட சுமத்துறது தப்புங்கண்ணா. அதாவது எல்லாம் ஒரு மாணவன் வந்து பாத்தீங்கன்னா படிக்க வைக்கணும், 100% லிட்ரஸி ரேட் வேணும், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எனக்கு 50% இருக்கு, அது 75 கொண்டு போனது நம்ம கோல். அதனால இதுல சில கோடி ரூபாய் அரசு சம்பாதிக்க ஏன் பாக்குறாங்க? மானியத்தை போடுங்க, உள்ள அரசு பணத்தை போடுங்க, அதே ரேட்டை மெயின்டைன் பண்ணுங்க, கொடுங்க. ஒத்துக்கிறேன் பேப்பர் ரேட் ஏறிடுச்சுங்கண்ணா, ஒத்துக்கிறேன். நியூஸ் பேப்பர் இருக்கக்கூடிய பிரச்சனை, அது குறிப்பா உக்ரைன் வாருக்கு பிறகு பேப்பர் ரேட் வந்து ரொம்ப அதிகம், ஆல்மோஸ்ட் 3 times அதிகமாயிருக்கு. அதனால குறை சொல்லிங்கண்ணா. நான் குறை சொல்வது மானியத்தை கொடுத்து ரேட்டை கட்டுப்பாடுல வைங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இதை அரசு இது முட்டாள்தனமான கருத்துன்னு எப்படிங்கண்ணா சொல்லுவாங்க?